மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திர ஷெகரேந்திர பிரச்சோதி யாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமிய அனுபவத்தில் எம்எஸ் அம்மா எழுதுன மைத்திரியும் பஜத பாடல் உலக அரங்கில் யுனைடெட் நேஷனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் அக்டோபர் இருபத்தி மூணு அன்றைக்கி இந்தம்மா பாடினா அன்றைக்கி விஜயதசமி அந்த பாடல் வெளியாகி கொஞ்ச நாள் கழித்து கணபதி என்ன மகாபிரிவாள்ட்ட வர சில லெட்டர்கள் ஒரு மூணு லெட்டர் கொண்டு வந்து அதில் ஒரு லெட்டர் பெரியவாக கொடுக்குறா ஃபுல்ஸ்கேப் பேப்பரில் ரெண்டு பக்கமும் நுணுக்கி நுணுக்கி சின்ன எழுத்தில் எழுதினது அதை ரா கணபதி என்னக்கு கோபம் வருது மகாபிரிவா கேட்குறார் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவா அதையும் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் யாரான ஒருத்தன் புகழறான் நம்மளை பற்றி பாராட்டி சொல்கிறான்னா அதை நமக்கு ரொம்ப மயங்கக்கூடாது அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாட்டை ஒருத்த சுட்டி காட்டுறான் அப்படின்னா அதை எடுத்துக்கணும் அந்த குறைபாட்டை நம்ம சரி பண்ணிக்கணும் இதான் பெரிய விஷயம் இதான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ராகணபதினா அந்த லெட்டரை கொடுக்கல பெரியவா கேட்டார் கொடுத்துரு நீ எதுக்கு படிச்சுட்டு கிழிப்ப கோவப்படுவேன்னு கையில் வச்சுன்னு இருக்கார் ராகணபதினா அந்த லெட்டரை கையில் வச்சுன்னு இருக்கார் மகாபிரியாவை சொல்கிறார் சரி போகணும் அது கொடுத்துரு அந்த லெட்டரை கொடுத்துரு எங்கிட்ட அப்படிங்கிற ராகணபதினா கொடுக்கல என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த பக்கம் பரட்டியும் படிக்கிறேன் பெரியவா சொல்கிறார் நீ முதல் பக்கம் படித்த விஷயந்தான் ரெண்டா பக்கமும் இருக்குது அதைத்தான் அவன் நீட்டி வழக்கை எழுதியிருக்கான் நீட்டு பழக்க அந்த ஒரு விஷயத்தை தான் எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னாலுமே ராகடவதினா படித்து முடிச்சுட்டு பெரியவாழ்கிட்ட கொடுக்குற அவருக்கு கோபமான கோபம் அதாவது இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை எந்த ஒரு காலத்திலும் சோதனை வரக்கூடாது நம்ம ஆஷோபுரம் இல்லையா ஒரு நல்ல ஆசாமி ரொம்ப யோகியதாம்சம் நிரம்பியவர் ஒழுக்க சீலர் ஒத்தமர் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் மேலே ஒருத்தர் ஒரு அபாண்டமாக ஒரு விஷயத்தை சொன்னார்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம் படுபாவி அவன் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசியிருக்கானே இவர் மேலே இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழியை சொல்கிறானே அவன் உருப்பிடுவானா அவன் குலம் நன்னா இருக்குமா கடவுள் உன நான் வச்சுருப்பாரா நம்மளாம் பேசுவோமா மாட்டோமா நம்மெல்லாம் பேசுவோம் எந்த ஒரு காலத்திலும் ஒரு நல்லவன் ஆகப்பட்டவன் சமுதாயத்தில் ஒரு கீழ் நிலைக்கு தள்ளக்கூடாது புறம் பேசுதல் அப்படிம்பார் புறம் பேசுதல் அப்படிம்பார் புறம் பேசுறதுன்னு என்ன இல்லாத தெரிஞ்சது மாதிரி பேசுறது இன்றைக்கி அதுதான் ஒரு தேசம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு ஆஃபீஸில் ஒரு நாட்டில் ஒரு அரசபையில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது புறம் பேசுகிறது ஒத்த ஓகோன்னு ஒரு இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கான் நேர்மையாக இருக்கான் கரெக்டாக இருக்கான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கான் அது பல பேருக்கு பிடிக்கலை அவனை கவுக்கணும் அவனை அந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நேர்மையாக வாதிட முடியும் நேர்மையாக பேச முடியும் அவனை பற்றி புறம் பேசினால் மட்டுமே அவனை ஒரு பின்பக்கமாக போய் குத்தினா தான் அவனை கீழே தள்ள முடியும் இதான் நான் பின்பக்கமாக போய் குத்தணும் அது தான் நடக்கிறது அதுதான் இந்த விஷயத்திலையும் நடந்ததா ராகணபதி நான் ஃபீல் பண்ணுறேன் மகாபெரிவா செயல்பாட்டில் ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா மகானுடைய செயல்பாடு அவருக்கு தெரியாத எத்தனை பேருக்கு எத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவருக்கு நல்லது கிட்டே தெரியாத ஓகே என்ன பெரிய பெரியாக்கே நீ என்ன நினைக்கிற இந்த லெட்டரை பற்றி அப்படிங்கிற பெரியவா இது எனக்கு சரியாக படல பெரியவா ஒரு முகமே ரொம்ப அப்செட் ஆகியிருக்கார் பெரியவாளை பற்றி இப்படி எழுதியிருக்காரு அதுவும் பெரியவா பார்வைக்கு வந்து பெரியவா படித்து ரொம்ப அப்செட்டில் இருக்கார் ராகணபதி கணபதி இல்லை பிரியாது எனக்கு சரியாக படலை அப்படி எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்க கூடாது அவன் சொன்னதுலேயும் அர்த்தம் இருக்குது அவன் சொன்னதும் கரெக்டு தான் அவன் எழுதியிருக்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற யாரும் சொல்ல முடியும் இந்த காலத்தில் இந்த காலத்தை யார் சொல்ல முடியும் தப்பு பண்ணிவிட்டு நான் பண்ண தப்பு தான் சரி அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள் தான் அதிகம் இந்த காலத்தில் அதுதான் ஈகோன்னு சொல்கிறோம் அதெல்லாம் வேற நிறைய பெரிய சப்ஜெக்ட் அது இன்றைக்கி யாரானோ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த தப்பு நான் தான் பண்ணினேன்னு ஒத்துக்கிறாள் ஒத்துக்கிறாள் தப்பு பண்ணி நம்ம ஒத்துக்காத காரணத்தினால தான் குற்றங்கள் பெருகுகின்றன ஒரு தப்பு பண்ணும்போதே எப்படி இதுலேருந்து வெளியே வந்துடலாம் பார்த்துக்கலாம் அப்படி தான் நான் பல பேர் நினைக்கிறேன் இன்னைக்கு தவறுகள் ஏன் பெருகிறது ஏன் பெறுகிறது ஒத்தனை ஒரு இடத்துல திருவிட போகிறான் ஒருத்தனை கொலை பண்ண போகிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் திருடினா கொலை பண்ணினால் எப்பவானு ஒரு நாள் நான் நிச்சயம் மாட்டுவோம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவன் மாட்டவே மாட்டோம் நினைக்க முடியுமா முடியாது முடிய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது தப்பு பண்ணினாலும் பண்ணலாம் அது மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற சுபாவம் மகாபரிவா சொல்கிறார் அவன் கரெக்டாக தான் எழுதியிருக்காங்கிறான் இந்த லெட்டர் எழுதணுமா கரெக்டாக தான் எழுதியிருக்கான் என்ன பரிவா சொல்கிறேன் நீங்கள் அவன் இப்படி சரியாக எழுத முடியும் நீங்கள் உலக அரங்கில் ஒரு சமாதானத்தை பற்றி சொல்லியிருக்கேள் அன்பை பற்றி சொல்லியிருக்கேள் போர் வேண்டான்னு சொல்லியிருக்கேள் இந்த வாழ்க்கை குறுகிய காலம் வாழக்கூடியது வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ நன்னா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன குணங்கள் அதை பற்றி தானே பரிவாக நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் எப்படி அவன் தபா சொல்கிறான்னு சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா ஏன் இருந்தாலும் இப்படி எழுதினான்னு இது வரைக்கும் நான் சொல்ல இல்லையே இப்போ தான் சொல்கிறேன் அந்த தபால் ரெண்டு பக்கம் ஃபுல் ஸ்கேப்பில் இருக்குதுன்னு சொன்னேனே நுணுக்கி நுணுக்கி எழுதியிருக்கான்னு சொல்கிறேனே அவன் என்ன எழுதியிருக்கான்னா அவன் எழுதின சாராம்சம் இது தான் நீங்கள் யார் இந்த பாட்டை எழுதி கொடுக்குறதுக்கு யார் மகாபரிவட்ட இந்த பாட்டை நீங்கள் எழுதி ஒரு இசை சம்பந்தமான ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்து ஒரு அம்மா கிட்ட கொடுத்து ஒரு உலக அரங்கில் கொண்டு போய் பாட சொல்கிறீங்களே நீங்கள் யார் கொடுத்து பாட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ யாருன்னு கேட்டால இந்த பாடல் வேணும்னு கேட்டால் நீங்களாக இதுக்கு முந்திரி மாதிரி கொடுத்துருக்கேங்கிற மாதிரி அந்த லெட்ரு இருக்குது இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம யாரான ஒரு அட்வைஸ் கேட்டால் தான் ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் கேட்டால் தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் நம்ம கேட்காமலே யாருக்கும் அட்வைஸ் இல்லை மகான்கள் இப்படி கிடையாது மகான்கள் உலகம் முழுக்க சமாதானத்தை பரப்ப வேண்டும் அன்பை போதிக்க வேண்டும் மகான்களோடது வேறு பெரியவா என்ன சொல்கிற அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் நான் எப்போ எழுதி கொடுக்க முடியும் நான் உன்னை எழுதி கொடுத்து இந்த அம்மாகிட்ட கொடுத்து இதை போய் அங்கே பாடுன்னு நான் கொடுத்துருக்கேனே அது நியாயமாக எங்கிட்ட யாரன்னு கேட்டால பிரியா சொல்கிற யூஎன்லேருந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் எங்கிட்ட இதுபோல் யூஎனில் ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் வரப்போகிறா அப்போ எம்எஸ்எம்மா பாட வரப்போகிறா எம்எஸ்எம்மாகிட்ட ஒரு பாட்டு நீங்கள் எழுதி கொடுங்கோ அதை இங்கே பாடட்டோன்னு என்கிட்ட கேட்டானா பெரியவாக கேட்குற இதன் தொடர்ச்சி நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்